பச்சையில பச்சை தலப்பா கட்டிக்கிட்டு பச்சை ஜுப்பா போட்டுக்கிட்டு எல்லாமே பச்சையா இருக்குது. ருத்ராட்ச மாலை எல்லாம் கழுத்துல மாட்டிக்கிட்டு பெரிய தாடி வச்சுக்கிட்டு தலைமுடி எல்லாம் பரட்டையா போட்டுக்கிட்டு ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அது சுத்தி ஏறட்டு மரங்கள் நட்டி வச்சுக்கிறாங்க. அந்த மரத்துல எல்லாம் கலர் கலரா கொடி தொங்குது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தொங்குற மாதிரி கலர் கலரா கொடிகள் எல்லாம் தொங்குது. ஒவ்வொருத்தனா வர்றான், காலை தொட்டு முத்தம் வர்றான், கொடிமுறை தொட்டு முத்தம் வர்றான். நாங்க ஹஜ் கமிட்டில இருந்து எத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹஜ் கமிட்டில பள்ளி பாங்க சொல்லி அஞ்சு வேலை தொழுகை நடக்கும். பள்ளிவாசம் இருக்கிறது, லோகருக்கு பாங்க சொல்றாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த சைத்தான் வரவே இல்லை. யாரு ஏத்தாப்புல இருக்கிற மகான் இருக்கான்ல, வரவே இல்லை. தனியாக அங்க தொழுவும் இல்லாம பார்த்துட்டே இருக்கிறோம். அசருக்கு பாங்க சொல்றாங்க, அம்படுங்க உட்காந்துட்டே இருக்கிறான். திடீர்னு இறங்குறான், நாய் ஒண்ணு கடிக்கிற மாதிரி ஒரு ஒரு மரத்துக்கு போய் நின்றுகிட்டு ஒண்ணு கடிக்கிறான். எங்க கண்ணால பாக்குறோம். கழுவல, சிறுநீர் கழித்தா கழுவணுமா இல்லையா? ஒரு முஸ்லீம் மலம் கழிச்சுட்டு கழுவுற மாதிரி சிறுநீரையும் கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப சிறுநீர் கழித்து விட்டு அவன் மாட்டு என்ன செய்யறான்? எஞ்சி போயிட்டே இருக்கிறான். அதனால நிறைய நோய்கள்லாம் உண்டாங்கிற ஒரு சயின்ஸுக்கு எதிராக இருக்குது. ஒரு அல்லாஹ்வுடைய நேசன் ஒரு நல்லவனா இருந்தா கழுவணுமா இல்லையா? அவன் பாட்டுக்கு போய் ஒன்னு கடிச்சு போய் உட்காந்துக்கிறான். மறுபடியும் அவங்க காலத்துல போய் விடுறாங்க. முடிய பார்த்தா குளிச்சு ஒரு பத்து வருஷம் இருக்கு மேல இருக்கு, அப்படி ஒட்டிக்கிட்டு கிடக்குது. அவன் முடிய பார்த்தோம்னா அவன் இவெல்லாம் இறை நேசனா? நான் மீசையை பார்த்தீங்கன்னா அவன் வாயே தெரியல, அப்படி மூடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு தோற்றத்தில் அவன் கிறுக்கம் இருக்கிறான். இது நாங்க கண்ணால பார்த்து நொந்து போய் இப்படி இருக்கிறான். இதெல்லாம் மகானா? நல்லா தெரியுது தொழுகைக்கு வரமாட்டான்னு தெரியுது, சுத்தம் இல்லாம இருக்கான்னு தெரியுது, இவன்கிட்ட ஒரு சக்தியும் இல்லைன்னு தெரியுது. இவனை போய் கும்பிடுறாங்களே அப்படி நினைச்சிட்டு வந்துட்டோம் நொந்து போய். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிந்தி மறுபடியும் ஒரு புரோகிராமுக்கு போறோம். அதுக்குன்னு மண்டை போட்டாம பெருசா தர கட்டி வச்சுக்கிறாங்க. யாருக்கு? இந்த கிறுக்கனுக்கு. அப்ப எத்தனை மகான்கள் எப்படி இருக்கு? எங்க கண்ணால நாங்க பார்த்தோம் இவன் தொழுகை இல்லைங்கிறத, எங்க கண்ணால பார்த்தோம் இவன் சுத்தம் இல்லாத ஆளுங்கிறத, எங்க கண்ணால பார்த்தோம் அவ்வளவு கிருமிகளும் இவன் தான் உற்பத்தி ஆகுது நீங்க கண்ணால பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒருத்தனை எங்க கண்ணு முன்னாடியே பொறிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மகான் சொல்லி போர்டை போட்டுக்கிட்டு இப்ப பாக்கிறோம். நீங்க போன ஹஜ் கமிட்டிக்கு ஏத்தாப்புல ஒரு தர்கா இருக்குத, அவனை நேரடியா நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப என்னப்பா இது, என்ன தர்கா இது? அப்ப என்ன காட்டுப்பாவா? எப்படி காட்டுப்பாவா? யார் அவரு? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இதுதான் தர்கா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி வந்து கேரளாவில் ஒரு தர்காவுக்கு போனோம். எங்க கண்ணால பார்த்த ரெண்டு, கேரளாவில் பீமாபள்ளின்னு ஒரு தர்கா இருக்கிறது. நான் ஒரு அணிவாவோட பாட்டுலாம் படிப்பாரு. என்ன பாட்டு? அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு படிப்பாரு. பீமான்னா ஒரு அம்மா, ஒரு பொம்பளைக்கு தர்கா இருக்கிறது. அந்த பொம்பளையார் நமக்கு தெரியல, இவர் படிக்கிறாரு பாட்டு. அந்த தர்காவுக்கு நாங்கள் ரெண்டு தடவை போயிருக்கிறோம். எதுக்கு போனோம்? இந்த மாதிரி சொல்வதற்கு தான். வேற எதுக்கு? காரணம் வழங்குறது பார்க்க போகல. அங்க உள்ளதெல்லாம் பார்த்து சொல்வதற்காக வேண்டி அம்புட்டு தர்காவே நாங்கள் பார்த்துருக்கிறோம். என்ன மாதிரி ஏமாத்துவான், எப்படி ஃப்ராட் பண்ணுவான், எல்லா டெக்னிக்குகளும் அவங்க எப்படி செய்யறாங்களோ அப்படியே எங்களுக்கு தெரியும். சில விஷயங்களை வீடியோவோட எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப அந்த தர்காவுக்கு போகும்பொழுது அங்க ஒருத்தனை கிர்கன்னு சொல்லி கட்டி போட்டுருக்கிறாங்க. பல வருஷங்களா கட்டி போட்டாங்க, குணமாவல. அவன் லூசாய இப்ப பார்த்தாலும் பீடியை குடிச்சுக்கிட்டு தூண்ல சாஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டே இருப்பான். அவனை வந்து இந்த மாதிரி அவனை கட்டி போட்டு வச்சிருந்தாங்களா? நாங்க போயிருக்கோம், எங்க கண்ணால பாக்குறோம். அவன் அவனும் இவனும் ஒரே தோற்றம். நான் சொன்ன பம்பாயில அதே மாதிரிதான் இருக்கான். இவனு குளிக்க மாட்டான் போல இருக்கு. ஏன்னா இவன் லூஸ், அவன் ஏமாத்தலவன். இவன் பாட்டுக்கு லூஸா இருக்கிறான், இவங்கதான் கவுடியாங்கிறாங்க. அவன் ஏமாத்தினான். இவனுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? இவன் கிறுக்க. இவன் பாட்டு பீடியை குடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். வரவன்லாம் காலத்தொருத்தர் முத்தம் போடுறான், அப்படி சைதாக விழுகிறான். நீங்க தான் அவனுக்குள்ள வாசல்ல வச்சா இவன் படத்தை வைக்கிறான். பீடி மஸ்தான் அவளியான்னு சொல்லி போட்டா அது பாக்கல. மண் பரிசல் வச்சுட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா அவன் மண்டையை போட்டான். அது உள்ளுக்கு அவனுக்கு இன்னொரு தர்கா இருக்குது. தர்காவுக்குள்ள தர்காங்க. பீமா பள்ளிக்குள்ள போனீங்கன்னா இப்போ நீங்க போய் பார்க்கலாம். பீடி மஸ்தான் பலி உள்ள தர்கான்னு உள்ள ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அவர் பீடி குடிச்சிட்டே இருந்ததுனால அவருக்கு பீடி மஸ்தான் பேரை போட்டு பீடி மஸ்தான் வழி உள்ள தர்கான்னு உள்ள போட்டிருக்காங்க. அதுல காணிக்க வந்து பீடி கட்டதான். அவர் என்ன பிராண்ட் குடிச்சாரோ அந்த பிராண்டை கொண்டாந்து நிச்சயமா வெளியில பெட்டிக்கிற வச்சிருப்பானுவோ. அதை கொண்டாந்து போட்டுருவான். காலையில் மட்டும் அங்கே போயிடும். உண்டியல்ல பீடி கட்ட வாங்கி கொண்டாந்து செய்வாங்க, போட்டுருவாங்க. அப்ப அந்த பீடி மஸ்தான் தர்கான்னு சொல்லி நம்ம கண்ணால பார்த்தா கிறுக்கவன். அவன் குடும்பத்தாரெல்லாம் கை விட்டாங்க. இப்ப பார்த்தாலும் பீடி குடிச்சுட்டு இருப்பான். அவன் தொழுகையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் வேறும் யாரும் ஏமாத்தவும் இல்லை. அவன் லூஸ். ஒரு லூஸ வந்து அவளியான்னு சொன்னதை எங்க கண்ணால பார்த்தோம். இன்னைக்கு அவனுக்கு கந்தூர் நடக்கிறது, அவனுக்கு காணிக்க குவிகிறது. போட்டோம் காரியம் கை கூடுதுங்கிறான். அதுல இந்த கிறுக்கனுக்கு போய் உண்டியல போட்டானா? போட்டு என்ன செய்யுதா? வைத்தவழி போயிடுச்சு எனக்கு.
அப்படிங்கறா. அப்ப என்ன பாயிண்ட் விளங்குது? இதெல்லாம் வந்து நம்ம தர்கா உண்டானதெல்லாம் இப்படி தான் உண்டாயிருக்கிறது. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க வேண்டா பாருங்க, 50 வருஷத்துக்கு பிறகு இவனுக்கு கட்டுவாங்க. எப்படி? இந்த அவுளியா கையில தான் 50,000 பேர் இஸ்லாத்தை தழுவுனாங்க. எப்படி பண்ணுவாங்க? இந்த அவுளியா எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர் தான் கேரளா முழுவதும் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார். இவர் கையை பிடிச்சி 50,000 பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். பூட்டி கிடந்த எத்தனை பள்ளிவாசல் இந்த பெரியார் திறந்து வைத்தார். ஒரு தகஜத்து விடமாட்டார், ஒரு சுண்ணத்து விடமாட்டார். அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு கடல்ல மிதந்தார், ஆகாயத்துல பறந்தார் என்று விட்டு அடிப்பானோ இனிமே. இப்ப நமக்கு தெரிஞ்சதுனால உங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி எத்தனை பீடி மஸ்தான்கள் கீழே கிடக்குதோ யாரு கண்டா? நம்ம அவுளியா மகான் சொல்லக்கூடியதுக்கு உள்ளக்க எத்தனை பீடி மஸ்தான் இருக்கோ, எத்தனை குரங்கு மஸ்தான் இருக்கோ யாரு கண்டா? நமக்கு இது தேவையில்லை. இவர் மகானா மகான் இல்லையா, நமக்கு பறைச்ச ரப்பு நமக்கு போதுமா இல்லையா, அவனுக்கு எல்லா சக்தியும் இருக்குதா இல்லையா, அன்னைக்கு தர தந்த அல்லாஹ் இன்னைக்கு தருவானா இல்லையா? அவன் அதே மாதிரியே இருக்கிறான். அல்லாஹ் ஆரம்பத்தில் எப்படி இருந்தானோ அப்படியே இருக்குன்னா ஆகுண்டா ஆயிரும். அவனுக்கு தருவது ரொம்ப லேசு. அவன் தான் இந்த காத்த படைச்சான், அவன் தான் இந்த பூமியை படைச்சான். நீ யார் அவுளியான்னு கூப்பிடுறியோ அவனே அவன் தான் படைச்சான், அவன் தான் அவரை எடுத்துக்கிட்டான். இந்த ஒரு அடிப்படையை விளங்கி கொண்டால் இந்த கூத்தெல்லாம் நடக்குமா? இந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, நம்ம சமுதாயத்தில் உள்ள சில தாய்மார்களே அல்லாஹ் லேட்டா கேட்பானா, அல்லாஹ் வந்து என்ன செய்வானா? லேட்டா கேட்பான். அவுளியா இதெல்லாம் சீக்கிரம் கேட்டும், அதுக்கு அங்க மன்னவாரி தூத்திட்டு வா எல்லாம் நடந்தது என்று பேசுகிற அளவுக்கு மரகல போய் நிக்கிறார்கள். அறிவற்று போய் என்ன செய்யறாங்க? நமக்கு தெரிஞ்ச ஒரு கல்லு, நம்ம தான் செஞ்சோம், நம்ம தான் செதுக்கணும், அதுக்கு நம்ம தான் ஒரு பேரை வச்சுக்கிட்டோம், நம்ம தான் அவரை போட்டு புதைச்சோம், நம்ம தான் மேல சிமெண்ட் போட்டு பூசணும், அதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. தூக்கிட்டு போயிடுறாங்க, அதை கூட காப்பாத்திக்க முடியல. அல்லா சொல்லி காட்டுறான், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் ஒரு ஈயை கூட படைக்க மாட்டார்கள். எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட ஒரு ஈயை படைக்க முடியாது. அவர்கள்ட்ட உள்ள ஒரு பொருளை ஈ எடுத்துக்கொண்டால் அந்த ஈயிடம் இருந்து அதை மீட்ட முடியாது. அவர் மேல அபிஷேகம் பண்ண சர்க்கரையை ஈ நக்கிட்டு போச்சுன்னு வைங்க, என் சர்க்கரையை கூட ஒன்று ஈட்ட ஃபைட் பண்ணி வாங்க இயலுமா? தேடுறவனும் பலவீனமா இருக்கிறான், தேடப்படுறவனும் பலவீனமா இருக்கிறான். அதை நீ பலவீனமா இருக்கிற, நீ யார்ட்ட போய் கேட்கிறியோ அது உனக்கு மேல பலவீனமா இருக்குது. நல்லா கேட்கிறான், அழகும் அர்ஜுனன் எம்சு நபிகா, அடே நீ யார்ட்ட கேட்கிறியோ அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா? அம்லகும் ஐதின் எபுத்து சீமபிகா, பிடிக்கின்ற கை கை மாதிரி செஞ்சு வச்சிருப்பான், பிடிக்குமா அது? காலு மாதிரி செஞ்சு வச்சிருப்பான், அது நடக்குமா? அமலகம் ஆதாவன் எஸ்மௌனபிகா, காது மாதிரி செஞ்சு வச்சிருப்பான், அது கேட்குமா? அல்லது நான் கண்ணு மாதிரி செஞ்சு வச்சிருப்பான், அமலகம் ஆயுனும் இபுசிருனபிகா, பார்க்கிற கண்கள் அவர்களுக்கு. அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்களுக்கு பார்க்கிற கண்கள் உண்டா, கேட்கிற காதுகள் உண்டா, நடக்கிற கால்கள் உண்டா, பிடிக்கிற கைகள் உண்டா? இப்படி அடுக்கு முடியோட என்ன செய்யணும்? ஆணித்தரமா கேட்டு இருக்கான். அப்ப நம்ம என்ன வணங்கணும்? இதெல்லாம் நம்மளா உண்டாக்கி கொண்ட கற்பனை. நம்மளை உண்டாக்குனவன்ட்டு நம்ம கோரிக்கை வைக்கணுமே தவிர, நாமளே உன்னை உண்டாக்கிக்கிட்டு நாமளே வணங்கக்கூடாது, நாமளே உன்னை தயாரிச்சுக்கிட்டு நாமளே கும்பிடக்கூடாது. சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்ப இறைவன் என்பவன் நமக்கெல்லாம் மேல சூப்பர் பவரா இருக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கையை உள்ள மார்க்கத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த கொள்கையில் நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும். ஒரே ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் வைத்த வழின்னு தர்காவுக்கு போவீங்க, வைத்த வழி போயிரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவர் இல்லாமையா, பவர் இல்லாமையா போகுது நினைப்பீங்க, அங்கதான் நீங்க தப்பு செய்றீங்க. வைத்த வழிந்து 1000 பேர் போவான் தர்காவுக்கு, 2 பேருக்கு வைத்த வழி போகும், 998 பேருக்கு போவாள். இதான் உண்மை. அதனாலதான் ஒரு தர்காவா போயிட்டு இருப்பான். புள்ள இல்லைன்னு 1000 பேர் போவான், 2 பேருக்கு ஒரு நேரம் வரும்போது புள்ள வந்துடும். அப்ப என்ன நடக்கு? இந்த 2 பேர் இருக்கான் பாருங்க, இவன் பிரச்சாரம் பண்ணும் 1000 பேருக்கு சேர்த்து. இந்த 1000 பேர் இருக்கான் பாருங்க, வாய திறக்க மாட்டான், என்ன இவரெல்லாம் ஒரு அவுளியாவா இப்படின்னு கேட்டோம்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் ஒன்னடக்கு ஆகி போயிட்டா பயப்படுறான். அப்படி இவன் அந்த அவுளியாட்ட போயிருப்பாங்க, பல வருஷம் போயிருப்பா, ஒண்ணு ஆயிருக்காது. ஆ வாட்டி வெளியே வந்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே, நானும் பல வருஷம் கேட்டு பார்த்துட்டேன், இது ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்ல மாட்டான். என்ன செய்வான்?